அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் அமிர்தா நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் பண்ணையில் நாங்கள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து கோழி, புறா, வான்கோழி, அதே போல் நாங்கள் பண்ணுற அந்த அறுவடைகள், அதாவது அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் மரங்களை பற்றிலாம் போட்டிருந்தோம். ஸோ அதை தொடர்ச்சியாக இன்றைக்கி அந்த புறா காமிச்சிருந்தேன்ல, அந்த புறாவை பற்றி இன்றைக்கி போட போகிறேன். ஸோ இதுவரையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அப்படி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நாங்கள் அன்றைக்கி காமிச்ச புறாவுடைய அப்டேட், அது என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்கு, என்ன நியூ அப்டேட் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்கள் புறா கூண்டு, வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் கோழிக்காக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி புறா வளர்க்க ஆசை வந்து நண்பர் மூலமாக ஒரு ஜோடி வாங்கினேன், வாங்கி தான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த புறா வந்து என்ன ஆச்சுது அப்படின்னா, ஒரு நண்பர் வந்து ரொம்ப பிரியப்பட்டு கேட்டார், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின அந்த ஜோடியை வந்து அவருக்கு நண்பர் பிரியப்பட்டு கேட்டதுனால நம்ம வந்து அவருக்கு நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேர் வாங்கினேன். ஸோ அந்த பேர் வந்து குட்டியோட சேர்த்து வாங்கினேன். ஸோ இதுதான் அந்த குட்டிங்க, அதாவது மரத்துக்கு போயிட்டார். அந்த குட்டிங்க இவங்க தான், இந்த சின்ன குட்டி வெள்ளையாக இருக்கிறவர் வந்து இவர் வந்து இவர் வந்து பெரியவர், அப்பா எல்லாருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ அம்மா வந்து ஒரு இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் காமி போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா திரும்பவும் முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் பண்ணையில் முதல்ல முட்டை விட்டு பொறிக்கப்பட்டது இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ வி ஆர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எங்களுடைய பண்ணை சார்ந்த இந்த வீடியோ சேனல் சார்ந்த எல்லா துக்கம் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஏன்னா அதுதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களையும் நாங்கள் வந்து எங்கள் ஃபார்மிங்கில் ஒரு மெம்பராகவும் ஒரு ஃபேமிலி மெம்பராகவும் தான் நினைக்கிறோம். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே நடக்கிற நல்ல விஷயங்களும் சரி, ஹாப்பினஸ்ஸையும் உங்களை அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இறந்ததை பற்றி போட்டுட்டு இருந்தேன். ஸோ உண்மையாக சொல்லணும்னா, நாங்கள் வாங்கின புறா ஃபஸ்ட்டு பேர் வந்து இது இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த பேர் வந்து நண்பரோடவர் கலர் பிடிச்சிருக்குட்டு ரொம்ப என்னை வற்புறுத்தி கேட்டுகிட்டே இருந்தார். நானும் இல்லை இல்லைன்னு சொல்லி கடைசியில் அவர் கேட்டதுனால அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பென்னு. ஸோ இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, ஒயிட் கலர் அதாவது பிளாக் இருக்கு இல்லையா, இது ஆணு. இது ரெண்டு பேரையும் அந்த ஒரு குட்டி இருக்குல்ல பக்கத்தில், அந்த குட்டி பறந்து போன ஒரு குட்டியோட சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். மேபி ஒரு வார குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேர் இருந்தது, இந்த பேர் இருந்தது. ரெண்டு பேரும் இருக்கிறப்போ இது அழகாக ஊட்டி வளர்த்துதுங்க. எனக்கு அப்போ புறாவை பற்றி இந்த அனுபவம் இல்லை. ஸோ இதுங்க இருக்குங்கிறதுனால அந்த பழைய புறாவை, அதில் எனக்கு அந்த குட்டி புறா ரொம்ப பிடிக்கும், பெண் புறாவை, அது கலர் ரொம்ப அழகாக இருக்கும், பிடிக்கும். ஸோ அது நண்பர் கேட்டதுனால கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் புறாவை பற்றி சொல்கிறப்போ, இதுதான் எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு எக்கு வச்சு குஞ்சு பொறிச்சது முதல் தடவை. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இது ரெண்டு முட்டை விட்டுட்டு இருக்கிறப்போ வந்து கரு குளிர்ச்சா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு முட்டையை எடுத்து பார்த்தேன், கரு குடிந்தது. அடுத்த முட்டையை எடுத்து பார்த்துட்டு வச்ச உடனே இந்த புறா ரொம்ப, இதுவரை எனக்கு அனுபவம் புறாக்கிட்ட இல்லைங்கிறதுனால இது ரொம்ப வயலண்ட்டாக கொத்துச்சு என்ன. ஸோ அதை பயத்தில் முட்டையை வெளியிலேயே வச்சுட்டேன். என்ன கொத்து வர்றப்போ ஒரு கொத்து தவறி இன்னொரு முட்டையில் பட்டுருச்சு, அந்த முட்டை வந்து உடஞ்சிருச்சு. ஐயோ நடாது, நம்மளுடைய அவசர புத்தினால முட்டை அப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக அது ஒன்றும் ஆகலை. என்ன ஆச்சுன்னா, டேப் ஒட்டி வச்சிடலாம் அப்படின்னு, கோழி முட்டைக்கு நம்ம அப்போ உடஞ்சிச்சுன்னா டேப் ஒட்டி வைப்போம், அப்புறம் டேப் ஒட்டி வச்சலாம்னு சொல்லி டேப் ஒட்டி வச்சேன். நல்ல வேலையாக கடவுள் கிரேஸில் ரெண்டு முட்டையும் பொறிச்சிருச்சு, நாங்கள் ரொம்ப சந்தோஷம். இந்த ஹாப்பி தருணத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் எங்களுடைய புறா வளர்ப்புடைய ஆரம்பம். இதை உங்களுக்கு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த அப்டேட்டு, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ புறாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா நிறையா தெரிஞ்சது, விஷயம் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃபேருங்க, ரொம்ப பேருங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு, வீட்டில் பொறிச்சிருக்கு முத முதலன்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ நாங்கள் அதுக்கு சாப்பாடு வைக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரிசி வச்சுருக்கேன் சார், நேற்று அரிசி வச்சுருக்கேன், இன்றைக்கி வந்து கம்பு கொண்டு வந்திருக்கேன். ஸோ கம்பும் அரிசியும் தான் மாறி மாறி வச்சிட்ருக்கோம், கம்பும் அரிசியும். ஸோ நண்பர் ஒரு சொல்லியிருக்காரு வந்து தீவனம் வந்து வேறு மாதிரி மிக்ஸ் பண்ணி வைங்க அப்படின்னு, அதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். என்னென்னா கம்பு, அரிசி, அதுக்கப்புறம் நெல், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உளுந்து, இந்த மாதிரி எல்லா தானியங்களையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புறாவுக்கு எடுத்து வச்சா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அந்த பண்ணுறேன், பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.